மனிதனுடைய நற்குணம் எதில் தெரியும் எதில் வெளிப்படும் தொழுகையில் நற்குணத்தை காட்டிலுமா ஒருவர் தொழுது கொண்டீக்கார் இவரை பார்த்துமாஷா இல்ல நல்ல பண்புள்ள நல்ல குணமுள்ள மனிதர் சொல்லிடுமா தொழுகையில் விளங்குமா அது விளங்காது நோம்பில் விளங்குமா நோம்பில் விளங்குமா விளங்காது சகோதரர்களே தொழுகை மூலமாக நோன்பு பிடிப்பதின் மூலமாக நீங்கள் நல்ல குணம் உள்ளவர் என்றதை உலகத்துக்கு காட்டேயாது இல்லை நல்ல குணம் உள்ளவர் என்றதை எதில் காட்டிலும் உங்களோட செயலால் தான் காட்டேலும் நீங்கள் மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையில் தான் என்ன செய்ய முடியும் இந்த நட்பண்பை வெளிப்படுத்த முடியும் எனவே பாருங்கள் கொத்பாவுடைய ஆரம்பத்திலேயே ஒரு விஸ்வாசி தனது நட்பண்பினால் இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோக்கக்கூடிய மனிதனுடைய அந்தஸ்தை அடைந்திருவாராம் சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஷா அல்லா தொழுகை என்ன நோம்பு என்ன அவருடைய தாடி என்ன அவருடைய ஜுப்பா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய தக்குவாதாரி மாதிரி இருப்பார் பேசுகிறதுக்கு வாயை திறந்தாருண்டா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா என்று கேட்குற அளவுக்கு நிலைமைக்கும் காரணம் பேச்சியை மனிதர்களுடைய உள்ளத்தை வந்து மிகவும் நோவடிக்கக்கூடிய மனிதர்களுடைய மானத்தை கீறி கிழிக்கக்கூடிய சுகோதர்களே அர்த்தம் இல்லை இல்லைங்கச்சா நபி அவங்க சொல்கிறாங்க நற்குணத்தின் மூலமாக இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோக்கக்கூடிய மனிதனுடைய அந்தஸ்தை ஒரு மூமி அடைஞ்சிருவான் அவள் இரவில் நின்று வணங்கி பகலில் நோம்பு நோக்கக்கூடிய மனிதன் நட்பண்பும் உள்ளவனாக இருந்தால் அவருடைய அந்தஸ்து எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிப்பாரு இப்போ தெரியும் கியாமத்து நாளில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நபி அவங்க சொன்னாங்க ஏன் நாங்கள் சொல்கிறோம் தொழுவுரார் நோன்பு பிடிக்கிறாரு ஆனால் நல்ல குணம் இல்லாட்டி பிரயோசனம் குறவுண்டு ஏன் சொல்கிற காரணம் என்ன ஓட்ட குடம் மாய்தான் தண்ணியை செய்யும் அடியால் பேய்த்து கொண்டிருக்கும் தொழுது நோன்பு பிடிச்சி சதக்கா செஞ்சு நல்ல நிறைய நன்மைகளை கொள்வார் ஆனால் அவருடைய பண்பாட்டு ரீதியான அந்த பிழையினால் நல்ல குணம் இல்லாத காரணத்தால் சம்பாதிச்சதெல்லாம் அடுத்த பக்கத்தால் பறிக்கொடுக்கிறவராகிப்பார் நபி அவங்க சொன்னாங்க நல்ல கிராமத்தினால ஒரு மனிதர் வருவார் எப்படி வருவார்ண்டா மலை போன்று நன்மை எடுத்து கொண்டு வருவார் சொன்னாங்க மலை போன்று பெரிய பிரமாண்டமான நன்மைகளை தூக்கி கொண்டு வருவார் அப்போ மலை போன்று நன்மை கொண்டு வருவாரா இருந்தால் யோசிப்பாருங்க எவ்வளோ தொழுதிப்பார் எவ்வளோ நோம்பு பிடிச்சிப்பார் எவ்வளோ சதக்கா செஞ்சுப்பார் நிறைய செஞ்சுப்பார் ஆனால் சொல்லுவாங்க நபி அவங்க சொல்கிறாங்க அவர் அல்லாவுக்கு முன்னால் வந்து நிற்கிற நேரம் ஒரு மனுஷன் வருவாரா வந்து சொல்லுவார் யா இவன் எனக்கு ஏசு நான் யா அல்லாண்டு வார சொல்கிறாங்க யாருலாம் எனக்கு ஏசுனா இவன் பெரிய நன்மையோடு வந்திருக்காரு ஆனால் எனக்கு சம்பிய அப்படியே சொல்கிறாங்க ஓ அது ஷத்த மகாதா வரமகாதா இவருக்கு ஏசி அவருக்கு அடித்து அவனுக்கு அநியாயம் செஞ்சு இதுதான் லைஃப்பாக இருந்திருக்கு என்ன நடக்கும் சொன்னாங்க மழை போன்ற நன்மையெல்லாம் இப்போ பறி கொடுக்குற நேரமாயிரும் அல்லாஹ் என்ன செய்வான் சகோதரர்களே எல்லா நேர்மையானவன் அவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் யாரெல்லாம் இந்த மாதிரி அநீதிக்கு ஆளானார்களோ அது சாதாரண ஏச்சாக இருந்தாலும் சரி சும்மா நினச்சிடாதீங்க நாங்கள் ரெண்டு பேர் இப்போ சிலர்களுக்கு அதிகாரம் அமைக்கும் அதிகாரம் அமைக்கும் அவர் தான் பொஸ் அவர் தான் மேனேஜர் லேபர்ஸ் மாருக்கு என்ன செய்வார் சும்மா அதாவது ஏருக்கு மாருக்கு கண்டமாய் நடந்து கொள்வார் என்ன நினைப்பார் என்னையை கேட்க உத்தரமில்லை என்னையை கேட்க என்ன இல்லை உத்தரமில்லை தான் முழு கண்ட்ரோலும் விளங்கிச்சா தச்சமயம் இவர் ஏசினார் என்று சொல்லி பெரிய பஸ்ட போனாலும் கூட அதெல்லாம் எனக்கு தெரிய நீங்கள் அவரோட பார்த்துக்குவோம் கொண்டு வார் இப்போ இவருக்கு இன்னும் தைரியம் வந்துடும் இப்பஜா ஏன் நான் ஏசுறதை நான் விரட்டுறத நான் மிரட்டுறதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஸோ அதற்கு மேலே ஒருத்தனைஜா அந்த கேமரா அவங்கள எல்லாத்தையும் வீடியோ பண்ணி கொண்டு இருக்குது அது துணியாவில் உங்களை கேட்காமல் எல்லாம் விட்டு வச்சாலும் கியாமத்துனால கேட்காம விட மாட்டான் நல்லா சொல்கிறான் யோ மது புல சராயிர் அன்றைக்கு எல்லா ராசியமும் வெளியாயிரும் வந்து நிற்பார் இவர் இவர் ஏசுனா இவருடைய லேபர் வந்து செல்வான் யாருலாம் எனக்கு ஏசுனா யா இல்லான்னு அப்போ எல்லாம் என்ன செய்வான் எல்லாம் நேர்மையாளான் உடனே இவருடைய நன்மையை பிடுங்கி என்ன செய்வானா இந்த நீ எடுத்துக்கொண்டு கொடுப்பானான் இப்போ இவர் கஷ்டப்பட்டு செஞ்சது கஷ்டப்பட்டு தொழுது கஷ்டப்பட்டு சதக்காக செஞ்சது இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சோதரர்கள் எந்த அளவுக்கு என்றால் நன்மையை பறிக்கொடுத்து பறி கொடுத்து பறி கொடுத்து கடைசியில் ஒன்றுமே இல்லை எல்லாமே லாஸ்ட் ஒன்றுமில்லாமல் ஆயிட்டு ஆனால் இவரால் ஏச்சிப்பட்டவர்கள் அடிப்பட்டவர்கள் வருகை இன்னும் முடியலை எல்லாத்தையும் இழந்துட்டாரு ஆனால் இன்னும் ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க யா யாரெல்லாம் இவன் எனக்கு ஏசனான் யாரில்லாம் யார்லாம் இவன் எனக்கு அடிச்சான்னு யாருலாம் இங்கே நன்மையை பறித்து கொடுக்கறதுக்கு பார்த்தா நன்மை ஒன்றும் இல்லை இப்போ என்ன செய்யறது அதெல்லாம் என்ன செய்வானா உண்ட பாவத்தை தான் என்று சொல்லி பாவத்துக்கு இவன் தலையில் போடுவான் அவனுடைய தீமைகள் யார் பாதிக்கப்பட்டானோ அந்த பாதிக்கப்பட்ட மனிதனுடைய தீமைகள் எடுத்து இந்த மனிதனுடைய தலையில் போடப்படும் முடிவு என்ன கடைசி என்ன நபி அவங்க சொன்னாங்க நரகில் முகம் கூப்புற தூக்கி எரியப்படுவான் இவர் யார் இவருடைய ஆரம்ப நிலைமை என்ன யோசிப்பாருங்க மலை போன்று நன்மைகளோடு வந்திருக்கிறார் மலை போன்று சகோதரர்கள் இது நான் சொன்னது இது அல்லாட ரசூல் சொல்கிறாங்க மலை போல நன்மை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் இழந்து லஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த கொண்ட பாவத்தையும் தலையில் போட்டுக்கொண்டு நரகில் தூக்கி எரியப்படுவான் என்றாங்க என்ன காரணம் என்ன நடஞ்சி இப்போ எதனால் இது தொழுது தான் இருக்கிறார் நோம்பு பிடிச்சி தான் நிற்கிறாரு ஜக்காத்து கொடுத்து தான் நிற்கிறாரு அஜ்ஜி செஞ்சு தானே இருக்கிறார் அது எல்லாத்தையும் இப்போ வரி குறுக்கிற நேரம் எதனால் பண்பாட்டு சீர்கேடு நல்ல குணம் இல்லை மனிதர்களோடு பேச தெரியாது எடுத்தொன்னே மூத்தல பாயிறது எடுத்தொடனே மனசை மாதிரி மாதிரின பேசுறது சகோதரர்களை இதெல்லாம் யாரும் கணக்கெடுக்காமல் கவனிக்காமல் சும்மா இருக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு மேலே துணியால் ஆள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்லா இருக்கிறான் எனக்குச்சா எல்லாம் நோட்படப்படுவது நல்லா சொல்கிறான் உமா என்ன அவன் பா அவன் பேசக்கூடிய அனைத்தையுமே பதிவு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அதனால் நாங்கள் இந்த நட்பண்பு என்ற இந்த குணத்தை சகோதரர்களே துணியால வாழ்க்கையில் கடைபிடிக்கலான்னு வைங்க லஸ்ட் துனியாவில் நீங்கள் ஒரு கால் தப்பிச்சு பொழைச்சி போயிட்டீங்கனால நாலு பேர் உங்களைய பார்த்து பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் என்று சொல்லி உங்களைய போற்றினாலும் மறுமேல மிக பெரும் ஆபத்துக்கு ஆளாக நேரிடும் எதனால் எதனால் அவரிடம் இல்லாத அந்த நற்குணத்தின் காரணமாக அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க மீசான் திராசில் அல்லா உத்தாலா நட்கருமங்களை மனிதன் உலகத்தில் செய்த நட்பண்புகளை அளக்கின்ற நேரத்தில் என்ன செய்வான் மிக பாரமுள்ளதாக எதையாக்குவான் அவனுடைய நற்குணத்தை தான் பணிவோடு மென்மையாக மனிதர்களோடு இறக்க சிந்தனையோடு புன்முறுவலோடு இப்படி நடந்து கொள்ளும்போது சகோதரர்களே இதுவெல்லாம் அண்ணாவிடத்தில் பெரிய மதிப்புக்குரிய செயலாக ஆகின்றது அதனால் தான் சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக என்ன செய்ய மாட்டாங்க அவங்கள்ட்ட இபாதத்துகளை காணையில ஆனால் நல்ல பண்புள்ள மனிதர்களாக இருப்பார்கள் இதுவும் ஒரு இபாதத்தான் நல்ல பனிதன் ம மனிதனாக வாழ்வது என்பது சகோதரர்களே இதுவும் இபாதத்து தான் இதை நாங்கள் விளங்கி எடுக்கணும் அப்போ எனவே தொழுதால் நோன்பு பிடித்தால் எப்படி நன்மைகளை நாம் சம்பாதிக்கிறோமோ இதே போன்று எமது நற்பண்புகள் மூலமாகவும் என்ன செய்வோம் நாம் பல கோடி நன்மைகளை நாம் சம்பாதிப்போம் எனவே ஏதாவது நாம் செய்ய நினைத்தால் சகோதரர்களே சமுதாயத்தில் மக்களுக்கு எங்களால் என்ன ஹெல்ப் பண்ணேலும் சின்னதோ பெருசோ சகோதரர்களை பிறருக்கு உதவி செய்பவனாக எங்களை நாம் வாழ பழக்கி கொண்டால் சில சமயத்தில் வந்து எங்களுக்கு கையாள செய்ய இயலாமரிக்கும் ஆனால் நாலு பேரிடத்தில் பேசுவதின் மூலமாக அதை செய்து கொடுக்க முடியாமல் இருக்கும் இப்போ சிலர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை அதுக்கெல்லாம் அவர் ரெடி இல்லை என்ற அது அவர் நினைக்கிற அவர் நானம் போயிரும்னு சொல்லி நினைச்சா சில டைமில் சிந்திக்கிறதே ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு சகோதரர் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தார் அது சம்பந்தமாக ஒருவரிடம் பேசும்போது சகோதரர்களே பேசும்போது அவர் உடனே கேட்ட கேள்வி கண்டினியூ பண்ணாமல் இடையில விட்டுட்டா என்ன செய்கிறது கண்டினியூ பண்ணாமல் இப்போ ஒரு மெடிக்கலில் சப்போட்டை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும் அவர் கேள்வி கேட்குறாரு என்னண்டா அதாவது கண்டினியூ பண்ணாமல் ஃபஸ்ட் இயரோட செகண்ட் இயரோட முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்கிறது ஏன் இந்த பாசிட்டிவ்ஸ் நெக இந்த சிந்தனை உங்களுக்கு முதலாவது ஏன் நீங்கள் இப்படி நெகட்டிவாக சிந்திக்கிறீங்க அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைங்களே ஏன்னா ஃபுல்லாக படித்து முடிப்பாங்கன்னு அப்படி நினைங்களேன் இடையில நடந்தால் அது அல்லாஹாலம் அது அல்லாட தலையில் பார்த்து போட வேண்டியதா எங்களால் முடியுமாக இருந்தால் நாம் அதை செய்யும் போது நாம் என்ன நினைக்கணும் எஸ் இன்ஷா அல்லா அவங்க படித்து முடிப்பாங்க சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ளவங்களாக அவங்க வரட்டும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம் இப்படி பாசிட்டிவாக சிந்திங்க ஏன் எடுத்தோம் நீங்கள் நெகட்டிவாக சிந்திக்கிறீங்க விளைங்கச்சா எனவே சகோதரர்களே நாம் நல்ல பண்புள்ளவர்களாக இருப்போமானால் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அதுவும் நாம் மார்க்கத்தில் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு நற்கருமம் நபி அவங்க எங்களுக்கு ஒரு சோபனம் சொன்னாங்க சொன்னாங்க இந்த மின் அக்ரபிக்கும் மின்னி மஜிலிசன் யோமல் கியாமா கியாமத்து நாளில் என்னை அண்மித்து இருப்பவர்கள் எனக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் யார் என்றால் அஹாசினுக்கும் அஹ்லாகா உங்களில் நட்பண்பு உள்ளவர் சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியர்களுக்கு சிறந்தவர் நான் என் மனைவியர்களுக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் எதை சொல்கிறாங்க நல்ல பண்போடு நடந்துக்கோங்க சகோதரர்களே குடும்பத்தவர்களோடு நல்ல பண்போடு நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்கணும் சிலர்களை பார்த்தீங்கன்னா வெளியில் கோல் வந்தால் பேசும்போது மாஷா அல்லா அவருடைய பேச்சினுடைய மென்மை என்ன அவருடைய பண்பு என்ன இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கர் சட்டி மாதிரி விடுவேன் வீட்டில் பேசுகிறது கதைக்கிறது இல்லை என்ன இல்லை சில சமயத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் ரஃஃபாக இருக்க வேண்டிய தேவை ஏற்படும் ஆனால் அதுக்காக வேண்டிய எல்லா நேரமும் அப்படி இருக்கிறதுன்றது அர்த்தம் உள்ளதல்ல